இப்போ குவி லென்ஸின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். குவி லென்ஸு ஒளிப்பட கருவி, அதாவது கேமராவில் பயன்படுகின்ற லென்ஸு குவி லென்ஸ் ஆகும். இது தலைகீழான மெய்பிம்பத்தை தோற்றுவிக்க பயன்படுகின்றது. மெய்பிம்பங்கள் எல்லாம் திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பங்கள், அப்போ கேமராவில் உள்ள நாம் பிடிக்கின்ற பிம்பங்கள் திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பங்கள். அதில் திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பங்களை உருவாக்க கேமராவில் குவிலென்ஸு பயன்படு இருபுற குவிலென்ஸு பயன்படுகிறது. அடுத்து உருப்பெருக்கும் கண்ணாடி, உருப்பெருக்கும் கண்ணாடியிலும் இருபுற குவிலென்ஸு பயன்படுகிறது. வயதானவர்கள் படிப்பதற்காக உருக்கருக்கும் கண்ணாடியிலையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கடிகாரம் பேர் பார்க்குறவங்க, கைரேகை நிபுணர்கள் ஆகியவர்கள் உருப்பெருக்கும் கண்ணாடியை பயன்படுத்துகிறாங்க. உருப்பெருக்கும் கண்ணாடியில் பொருள் எஃப்க்குள் உருப்பெருக்கும் கண்ணாடியில் பயன்படும் குவிலென்ஸின் ஒளியியல் மையத்துக்கும் எஃப்க்கும் இடையில் பொருட்கள் வைக்கப்படும் பொழுது பெரிய பிம்பங்கள், பெரிய நேரான மாய பிம்பங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்து நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், நழுவு பட வீழ்த்திகளில் குவிலென்ஸ் பயன்படுகிறது. நுண்ணோக்கிகளில் எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கின் ரெண்டு வகையான நுண்ணோக்கி இருக்கிறது. எளிய நுண்ணோக்கியில் ஒரே ஒரு லென்ஸ் பயன்படுத்தப்படும். அந்த லென்ஸினுடைய ஒளியியல் மையத்துக்கும் எஃப்க்கும் இடையில் பொருளை வைத்தால் பெரிய நேரான மாய பிம்பத்தை தோற்றுவிக்கும். இதனால் குவி லென்ஸு எளிய நுண்ணோக்கியில் சிறிய பொருளை பெரிதாக்கி பார்ப்பதற்கு குவி லென்ஸு பயன்படுகிறது. கூட்டு நுண்ணோக்கியில் ரெண்டு லென்ஸ் இருக்கும், ஒன்று கண்ணருகு லென்ஸு, ஒன்று பொருளருகு லென்ஸ். கண்ணருகு லென்ஸில் பொருள் கண்ணருகு லென்ஸின் எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில் வைக்கப்படும். எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில் பொருளை வச்சோம்னா நமக்கு டூ எஃப்க்கு அப்பால் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும். அந்த உருவான பெரிய தலைகீழான மெய்பிம்பமானது கண்ணருகு லென்ஸினுடைய எஃப்க்குள் இருக்கும். எஃப்க்குள் இருக்குன்னா ஒளியியல் மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில இருக்குது. ஒளியல் மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையில பொருள் வைக்கப்பட்டால் பெரிய நேரான மாய பிம்பம் கிடைக்கும். அப்போ ரெண்டு முறை உருப்பெருக்கம் அடைவதற்கு இரண்டு லென்ஸுகள், கண்ணருகு லென்ஸ் மற்றும் பொருளருகு லென்ஸுகள் கூட்டு நுண்ணோக்கியில் பயன்படுகின்றன. அதனால கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்குதிறன் அதிகரிக்க இரண்டு குவி லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து தொலைநோக்கிகளில் தூரத்திலிருந்து இருக்க பொருளை பார்க்குறோம். தூரத்திலிருந்து வருகின்ற பொருட்கள் இணைக்கற்றைகளாக இருக்கும். அப்போ இணைக்கற்றைகளாக வருகின்ற ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் முக்கிய குவியத்தில் குவிக்கப்படுகின்றன. லென்ஸினால் குவிலென்ஸின் முக்கிய குவியத்தில் குவிக்கப்பட்டு பிம்பங்களை காண்பதற்கு பயன்படுகிறது. சிறிய தலைகீழான மெய்பிம்பத்தை தோற்றுவிக்கின்றன தொலைநோக்கியில் உள்ள இருகுவிய லென்ஸானது தொலைநோக்கியில் உள்ள இருகுவிய லென்ஸானது தூரத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கற்றையை எஃப்இல் குவித்து சிறிய தலைகீழான மெய்பிம்பத்தை தோற்றுவிக்கின்றது. அடுத்து நழுவுபட வீழ்த்திகள். இப்போ நழுவுபட வீழ்த்திகள் ப்ரொஜெக்டர் நம்ம தியேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து ஒரு இணை கற்றைகளாக ஒளிக்கதிர் வந்து திரையில் விழுறதை நம்ம பார்ப்போம். அந்த இணை கற்றைகளை உருவாக்குவதற்கு குவி லென்ஸுகள் பயன்படுகின்றன. குவி லென்ஸுகளுடைய முதன்மை குவியம் எஃப்இல் பல்பானது வைக்கப்படும். பல்பிலிருந்து வருகின்ற கற்றையானது இணை கற்றையாக மாற்றப்பட்டு திரையில் குவிக்கப்படுகிறது. இதனால் நழுவுபட வீழ்த்திகளில் இருபுற குவி லென்ஸு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்யும் லென்ஸு. தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய கிட்ட குழி தோண்டி தூரக்குவி என்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறனும். தூரக்குவி தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய குவி லென்ஸு பயன்படுகின்றது. அடுத்து குழி லென்ஸின் பயன்பாடுகள். குழி லென்ஸு கலிலியோ தொலைநோக்குகளில் கண்ணருகு லென்ஸாக குழி லென்ஸு பயன்படுகிறது. குழி லென்ஸுகள் நேரான பிம்பத்தை தோற்றுவிப்பவை. அடுத்து உளவு துளைகளில் குழி லென்ஸ் பயன்படுகிறது.
கதவு வீட்டு கதவுகளில் வெளியிலேருந்து யார் வர்றாங்கன்றதை தெரிஞ்சிட்டு கதவை திறப்பதற்காக ஒரு லென்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் உழவு துளை லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கதவுகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற லென்ஸு குழி லென்ஸு. குழி லென்ஸ் எல்லாம் நேரான பிம்பத்தை, சிறிய நேரான பிம்பத்தை தோற்றுவிக்கக்கூடியவை. அதனால் குழி லென்ஸுகள் கதவுகளில் வைக்கப்பட்டுள்ளன. உழவு துளை லென்ஸுகளில் குழி லென்ஸு பயன்படுகிறது. அடுத்து கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யும் லென்ஸ். கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய குழி லென்ஸு பயன்படுகின்றது. லென்ஸின் சமன்பாடு என்றால் என்ன? 1/F = 1/V - 1/U என்பதால் லென்ஸின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இதில் U என்பது பொருளின் தொலைவு, V என்பது பிம்பத்தின் தொலைவு, F என்பது குவிய தூரம். இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய சமன்பாடு தான் லென்ஸின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. 1/F = 1/V - 1/B. அதாவது V என்பது பொருள், U என்பது பொருளின் தொலைவு, V என்பது பிம்பத்தின் தொலைவு, F என்பது குவிய தூரம். இப்போ இங்கே ஒரு கதிர்பட வரைஞ்சிருக்கிறோம். இதில் ஒளியியல் மையத்திலிருந்து பொருள் வரைய உள்ள தூரம் U, பொருளின் தொலைவு என்று அழைக்கப்படுகின்றது. ஒளியியல் மையத்திலிருந்து பிம்பம் வரையுள்ள தூரம் V, பிம்பத்தின் தொலைவு என்று அழைக்கப்படுகின்றது. ஒளியியல் மையத்திலிருந்து முதன்மை குவியம் வரையுள்ள தூரம் F என்று அழைக்கப்படுகின்றது. U பொருளின் தொலைவு, V பிம்பத்தின் தொலைவு, F குவிய தூரம். இந்த மூன்றையும் தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு லென்ஸின் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. லென்ஸின் சமன்பாடு 1/F = 1/V - 1/U ஆகும். அடுத்து கார்டீசியன் குறியீட்டு மரபு பற்றி பார்க்க போகிறோம். கார்டீசியன் குறியீட்டு மரபின்படி பொருள் லென்ஸுக்கு இடப்பக்கமாக வைக்க வேண்டும். எல்லா அளவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்தே அளவிடப்பட வேண்டும். படுகதிரின் திசையில் அளவிடப்படும் அளவுகள் நேர்குறியுடையன. படுகதிருக்கு எதிரான திசையில் அளவிடப்படும் அளவுகள் எதிர்குறியுடையன. முதன்மை அச்சுக்கு மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் நேர்குறியுடையன. முதன்மை அச்சுக்கு கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் எதிர்குறியுடையன. இப்போ இந்த கதிர்படத்தில் கார்டீசியன் குறியீட்டை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து முதல் பாயிண்ட்டு, பொருள் லென்ஸுக்கு இடப்பக்கமாக வைக்க வேண்டும். இப்போ ஏபி என்பது பொருள் லென்ஸிற்கு இடப்பக்கமாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து எல்லா அளவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்தே அளவிடப்பட வேண்டும். இப்போ பொருளின் தொலைவு ஓவுக்கும், ஒளியியல் மையம் ஓவுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு, பொருளின் தொலைவு யூ. அப்போ இந்த அளவை எங்கே எடுக்கணும்? ஒளியியல் மையத்திலிருந்து நாம் அளவிட வேண்டும், பொருளுக்கு அளவிட வேண்டும். அடுத்து இப்போ பிம்பத்தின் தொலைவு அளவிடணும்னா ஒளியியல் மையம் ஓலிருந்து பிம்பம் வரையுள்ள தொலைவை அளவிட வேண்டும். இப்போ முதன்மை குவியத்தின் குவிய தூரத்தை அளவிடணும்னா ஒளியியல் மையத்திலிருந்து எஃப் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத அளவிடணும், குவிய தூரம் கிடைக்கும். அப்போ எல்லா அளவுகளுமே நாம் ஒளியியல் மையத்திலிருந்து அளவிடுகின்றோம். அடுத்தது படுகதிரின் திசையில் அளக்கப்படும் அளவுகள் எல்லாம் நேர்குறியுடையன. படுகதிரின் திசை இடமிருந்து வளமாக, அப்போ ஒளியியல் மையத்திலிருந்து இடமிருந்து வளமாக அளக்கப்படும் அளவுகள் எல்லாம் நேர்குறியுடையன. இப்போ எடுத்துக்காட்டால் பிம்பத்தின் தொலைவு, ஒளியியல் மையம் இங்கே இருக்குது, இங்கேருந்து படுகதிரின் திசையில் நாம் பிம்பத்தின் தொலைவை அளவிடுறோம். அதாவது வலப்பக்கமாக, ஒளியியல் மையத்திலிருந்து வலப்பக்கமாக படுகதிரின் திசையில் நாம் அளவிடுகின்றோம். அதனால் பிம்பத்தின் தொலைவு ப்ளஸ் குறியுடையது. இப்போ 10 சென்டிமீட்டர் பிம்பத்தின் தொலைவுனா +10 எழுதணும். அடுத்து ஒளியியல் படுகதிரின் திசைக்கு எதிரான திசையில் அளவிடப்படும் அளவுகள் எல்லாம் எதிர்குறியுடையன. அதாவது படுகதிர் ஒளியியல் மையத்திலிருந்து இடப்பக்கமாக அளக்கிடக்கூடிய அளவுகள் தான் படுகதிருக்கு எதிரான திசையில் அளவிடக்கூடிய அளவுகள். இப்போ படுகதிரிலிருந்து ஒளியியல் மையத்திற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தூரம் E, இது ஒளியியல் மையத்திலிருந்து இடப்பக்கமாக அளவிடப்படுகிறது. அதாவது படுகதிரின் திசைக்கு எதிரான திசையில் அளக்கப்படுகிறது. இதனால் பிம்பத்தின் தொலைவு எதிர்குறியுடையது, -U. இப்போ பிம்பத்தின் தொலைவு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் -15 சென்டிமீட்டர் சொல்லி எழுதணும். அடுத்து முதன்மை அச்சுக்கு மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் எல்லாம் நேர்குறியுடையன. இப்போ பிம்பத்தின் தொலைவு பாருங்கள் ஏபி,
கேபி தான் பிம்பத்தினுடைய உயரம். பிம்பத்தின் உயரத்தை நம்ம முதன்மை அச்சிலிருந்து மேல் நோக்கி அனுக்கிறோம், அதனால் பிம்பத்தின் உயரம் நேர்குறியுடையது, அதனால் ப்ளஸ் ஹெச். இப்போ பிம்பத்தின் உயரம் 2 சென்டிமீட்டர்னால் ப்ளஸ் 2 சென்டிமீட்டர்னு எழுதணும். அடுத்து முதன்மை அச்சிலிருந்து கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் எல்லாம் எதிர்குறியுடையன. இப்போ பிம்பத்தின் உயரத்தை அளக்கிறோம், முதன்மை அச்சிலிருந்து கீழ் நோக்கி அளக்கிறோம் பிம்பத்தின் உயரத்தை, அதனால் பிம்பத்தின் உயரம் எதிர்குறியுடையது, மைனஸ் ஹெச் டேஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இப்போ 4 சென்டிமீட்டர் பிம்பத்தின் உயரம்னா மைனஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். இதுதான் கார்டீசியன் குறியீட்டு மரபு என்று அழைக்கப்படுகிறது. திரும்பவும் பார்ப்போம். பொருள் லென்ஸிற்கு இடப்பக்கமாக இடப்பக்கமாக வைக்கப்பட வேண்டும். எல்லா அளவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்தே அளவிடப்பட வேண்டும். படுகதிரின் திசையில் அளக்கப்படும் அளவுகள் நேர்குறியுடையன. படுகதிரின் திசைக்கு எதிரான திசையில் அளக்கப்படும் அளவுகள் எதிர்குறியுடையன. முதன்மை அச்சிலிருந்து மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் நேர்குறியுடையன. முதன்மை அச்சிலிருந்து கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் எதிர்குறி உடையன. அடுத்து லென்ஸினுடைய உருப்பெருக்கம். லென்ஸின் உருப்பெருக்கம் என்றால் என்ன? லென்ஸின் உருப்பெருக்கத்திற்கான குறியீடு எம். லென்ஸின் உருப்பெருக்கம் ஈக்குவல் டு பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். பிம்பத்தின் உயரத்துக்கான குறியீடு ஹெச் டேஸ், பொருளின் உயரத்துக்கான குறியீடு ஹெச். பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் லென்ஸின் உருப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு சமன்பாடு இருக்குது, லென்ஸின் உருப்பெருக்கம் எம் ஆனது பிம்பத்தின் தொலைவுக்கும் பொருளின் தொலைவுக்கும் இடையே உள்ள விகிதமாகும். பிம்பத்தின் தொலைவு பி, பொருளின் தொலைவு யூ, ரெண்டுக்கும் உள்ள விகிதம் உருப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எம் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச் அல்லது எம் ஈக்குவல் டு பி மைனஸ் யூ என்பதுதான் உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடாகும். இப்போ மேலே உள்ள எண் பெருசாக இருந்தால் நமக்கு 1 விட பெரிய மதிப்பு கிடைக்கும், கீழே உள்ள எண் பெருசாக இருந்தால் நமக்கு 1 விட சிறிய மதிப்பு கிடைக்கும். இப்போ எம் வந்து 1 விட பெரிதாக இருந்தால், 1 விட பெரிதாக இருந்தால் நமக்கு பெரிய பிம்பம் கிடைக்கும். உருப்பெருக்கத்தின் மதிப்பு எம்மை விட, எம் ஆனது 1 விட சிறிய எண்ணாக இருந்தால் நமக்கு சிறிய பிம்பம் கிடைக்கும். அதாவது பொருளின் உயரம் சிறிதாக இருந்தால் பெரிய பிம்பம் கிடைக்கும், அதே மாதிரி பொருளின் தொலைவு சிறியதாக இருந்தால் பெரிய பிம்பம் கிடைக்கும். பொருளின் தொலைவு u, பிம்பத்தின் தொலைவு, பொருளின் தொலைவு ஒளியியல் மையத்திலிருந்து பொருள் வரை உள்ள தொலைவு, பிம்பத்தின் தொலைவு என்பது ஒளியியல் மையத்திலிருந்து பிம்பம் வரை உள்ள தொலைவு. அதே மாதிரி பொருளின் உயரம் முதன்மை அச்சிலிருந்து பொருள் உள்ள உயரம் ஹெச், பிம்பத்தின் உயரம் முதன்மை அச்சிலிருந்து பிம்பம் வரை உள்ள உயரம் ஹெச் டேஸ். எம் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் பை ஹெச், எம் ஈக்குவல் டு பி மைனஸ் யூ. இதுவே லென்ஸின் ஒரு பெருக்கமாகும். தேங்க்யூ.